உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜா நிக்காஹ் ஆன்லைன் மேட்ரிமோனி முஸ்லிம்களுக்காக 12 வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான ஸ்தாபனம். தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ், உருது, மலையாளம் வரன்களும் பதிவு செய்யலாம். ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம். பதிவு முற்றிலும் இலவசம். ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே. மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் 9566065113. அன்பார்ந்த உறவுகளே, ஆர்எஸ்எஸ் உடைய வேர் தலைமையகம் இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா இருக்கக்கூடிய நாக்பூரில் நடைபெற்ற பஞ்சாயத்து தேர்தலில் 15 இடங்களில் பாஜக படுதோல்வி அடைஞ்சிருக்கு. எப்போ போக போகிற பிஜேபி, எப்போ போக போகிற 9 வருஷம் ஆச்சு நாட்டை விட்டு, எப்போ போக போகிற. மிகவும் ஒரு சந்தோஷமான விஷயம், ஸ்வீட்டடு கொண்டாடு அமுக்கு டுமுக்கு அமால் டுமால் அப்படிங்கிற அளவு தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. காரணம், அவர்கள் சித்தாந்த அடிப்படையிலான எல்லா திட்டங்களும் இந்த தலைமையகத்தில் தான் நடைபெறும். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஆர்எஸ்எஸ் மற்றும் பாஜகவுக்கு எந்த அளவு சார்புடைய நிலையில் இருந்திருக்கணும் கடந்த காலங்களில். ஆனால் இந்த பாஜகவுடைய மக்கள் விரோத திட்டங்கள் எல்லாமே அந்த மக்களை பாதிச்சிருக்கு. அதன் விளைவு அவர்கள் கோட்டை மற்றும் அடிவேராக இருக்கக்கூடிய நாக்பூரில் இன்று 15 இடங்களில் முட்டை என்ற ஜீரோ வாங்கி பயங்கர சாதனை படைச்சிருக்கிறாங்க. இதே பஞ்சாயத்துக்குட்பட்ட தேர்தலில் காங்கிரஸ் 9 இடம், தேசியவாத காங்கிரஸ் 3 இடம், சிவசேனா 1 இடம் என்று இவர்களெல்லாம் பல இடத்துல வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஆனால் பாஜக இருக்கிற இடத்தையும் பறி கொடுத்துட்டு இன்றைக்கி 15 இடத்துல தோத்துட்டு தலையில் துண்டை போட்டு உட்காந்துருக்கு. அப்போ இதுதான் அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய அதிருப்தி. காரணம், நடுத்தர மக்கள் மற்றும் சாமானிய மக்கள் எல்லாமே இந்த பாஜகவுடைய முட்டாள்தனமான திட்டங்கள் மற்றும் செயல்களினால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதோடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கி இந்த 15 இடங்களில் இந்த பாஜக தோல்வி அடைஞ்சிருக்கு. அப்போ பாஜகவை சித்தாந்த அடிப்படையிலும் அந்த மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா பாஜக ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை யார் அதிகமாக எதிர்க்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவை சேர்ந்த மாநிலங்கள் தான், குறிப்பாக தமிழ்நாடு, கேரளா. தமிழகம்லாம் பார்த்தீங்கன்னா கடந்த நாட்களில் விசிகா நடத்திய அந்த ஒற்றுமைக்கான பேரணியில் 45 கட்சிகள் இந்த ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை புறக்கணிச்சு. இன்னும் 2 பேர் மட்டும் புறக்கணிக்கல. யார்? அஇஅதிமுகவை சேர்ந்த ஓபிஎஸ் இபிஎஸ். அவர்கள் ஆல்ரெடி அவங்களுடைய பொருளாதாரத்தை பணத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாஜகவுக்கு அடிமைகளாகவே சுற்றிட்டு இருக்கிறாங்க. அவங்கள விட்டு தெலுங்க. மொத்தத்தில் தமிழகம் ஒட்டுமொத்தமாக கட்சிகள் இயக்கங்களில் அமைந்த ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை கடுமையாக எதிர்க்குது. இப்போ இதே போன்ற எதிர்ப்பு தான் வட மாநிலங்களையும் எழுணும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த நாக்பூரில் நடைபெற்ற இந்த சம்பவம் நிச்சயமாக ஒரு தரமான மகிழ்ச்சியான சம்பவம். இது வரக்கூடிய நாட்களிலும் இன்னும் கூடுதலாக இந்திய அளவில் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். அதற்கான முயற்சிகளும் நாம் தொடர்ந்து செய்வோம். இது ஒரு சம்பவம். அடுத்த ஒரு சம்பவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பாஜக ஆளக்கூடிய கர்நாடகாவில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்னென்னா, தலித் மக்கள் இருப்பாங்கள்ல, அதில் முக்கியமான தலைவர்கள் எல்லாமே இந்து மதத்திலிருந்து வெளியேறி பௌத்த மதத்தை தழுவி இருக்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய சம்பவம். இது செஞ்சது இல்லாமல் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய இந்து கடவுளுடைய படங்களை எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கிருஷ்ணா நதியில் போட்டு தங்களுடைய வெளியேற்றத்தை காட்டியிருக்கிறாங்க. அப்போ பாஜகவை சார்ந்த, ஆர்எஸ்எஸ் சார்ந்த மோகன் பகவத், அமித்ஷா, மோடியெலாம் இதுக்கு பதில் சொல்லுங்கள். நீங்கள் இந்துக்களின் பாதுகாவலர்கள்னு சொல்கிறீங்களே, அப்போ ஏன் இந்து மதத்துலேருந்து இவங்க வெளியேறுறாங்கன்னு சொல்லுங்கள். அதற்கான காரணங்களை கண்டுபிடிங்க. எவ்வளவு ஆண்டு காலம் வெளியேறாத இந்துக்கள் இன்றைக்கியே இந்து மதத்துலேருந்து பௌத்த மதத்துக்கு போகணும், அதுக்குரிய காரணிகளை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி ஒரு வார்த்தை பேசுறது கிடையாது. காரணமே அதற்குரிய காரணிகளை இவர்கள் தான். இவர்கள் கொண்டிருக்கக்கூடிய சித்தாந்தம் சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் சாதிய ஒழிப்பையும் பேசுவது கிடையாது, வர்ண அடிப்படையிலான ஏற்றத்தாழ்வை தான் பேசுகிறது. அப்போ இந்த கன்வர்சேஷனை பொறுத்த வரைக்கும் இவர்கள் அமைதியாகத்தான் இருப்பார்கள். இந்த பாஜகவிலும் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய தலித் தலைவர்கள்லாம் இந்து மதத்துலேருந்து பௌத்த மதத்துக்கு போயிட்டாங்க. ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி மோடி மற்றும் அமித்ஷா கோலோச்சி கொண்டிருக்கக்கூடிய டில்லியில் அம்பேத்கர் திடலில் அம்பேத்கருடைய உறவினர் முன்னாடி பலாயிரக்கணக்கான இந்துக்கள் இந்து மதத்திலிருந்து வெளியேறி பௌத்த மதத்துக்கு போன சம்பவத்தை நம்ம பார்த்தோம். அந்த நிகழ்வுகளில் கூட ஆம் ஆத்மியுடைய எம்எல்ஏ ஒரு விஷயங்களை பேசி அவர் மேலே ஆர்எஸ்எஸ் பாஜக வழக்கு போட்டு இன்றைக்கி அவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறாரு. அப்போ தொடர்ந்து இந்தியா முழுக்க கொத்து கொத்தாக ஏன் இந்து மதத்திலிருந்து பௌத்த மதத்தை நோக்கி போகணும், பௌத்த மதம் இல்லை ஏதோ ஒரு மதத்தை நோக்கி தங்களுடைய விடுதலைக்காக எதற்கு போகணும்? இந்த கேள்விக்கு பாஜகவை சார்ந்த மோகன் பகவத், மோடி மற்றும் அமித்ஷா ஏன் பதில் கூற மறுக்கிறார்கள் என்ற கேள்வி இந்திய மக்கள் மத்தியில் எழுது. ஆர்எஸ்எஸ் உடைய முக்கியமான தலைவரான மோகன் பகவத் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு, கேட்கவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள்லாம் இப்படி பேசுவீங்களாங்கிற அளவு இருந்துச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, என்ன சொல்கிறாருன்னா, வர்ணம் மற்றும் சாதி இவை இரண்டும் ஒழிக்கப்பட வேண்டும். யாராவது உங்களிடம் வர்ணம் குறித்தோ சாதி குறித்தோ கேட்டார்கள் என்றால் அது கடந்த காலத்தில் இறந்து போன ஒரு விஷயம் என்று சமூக ஆர்வம் கொண்ட ஒவ்வொரு நபர்களும் கூற வேண்டும் அப்படின்னு யார் சொல்லியிருக்கிறா? ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்த தலைவர் மோகன் பகவத் சொல்லியிருக்கிறாரு. மோகன் பகவத் வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தை வர்றதை இந்திய மக்கள் கேட்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆனால் இது பாசிசம் கலந்த ஒரு பொய்யான வார்த்தை.
எங்கே இந்த மோகன் பகவத்தை தன்னுடைய சக கூட்டாளியான சக சித்தாந்த நண்பரான மோடியிடம் சொல்லி இதை நீங்கள் சட்டமாக ஏற்றுங்க, சாதியும் வர்ணமும் தடை செய்யப்பட வேண்டும் என்ற சட்டங்களை ஏற்றுங்க. முடியாது இல்லை, மக்கள் விரோத சட்டங்கள் எவ்வளவோ நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க, இது ஒரு சட்டத்தை கொண்டு வர சொல்லுங்க. முடியாது, ஏன் அவர்கள் மனதிற்குள்ளாகவே பேசிக்கிறாங்க, இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வர்றதுக்காக நாங்கள் இங்கே இருக்கோம், இந்த சமத்துவத்தை போதிக்கிறதுக்காக நாங்கள் இங்கே இருக்கோம், அப்போ எப்படி எங்கள் சித்தாந்தத்தை இங்கே நாங்கள் ஊன்ற முடியும் அப்படிங்கிற மனக்குமுறல்கள் இந்திய மக்களுக்கு தெளிவாக கேட்குது. அதனால் இது ஒரு போலியான வார்த்தை. ஆக இந்த ஆர்எஸ்எஸ் பாஜகவுடைய சித்தாந்தத்தை இன்னைக்கு இந்திய மக்கள் எல்லாம் புரிஞ்சிருக்கிறாங்க. அதனுடைய எடுத்துக்காட்டு தான் நாக்பூரில் அவர்கள் கோட்டை அவர்களுடைய வேர் என்று சொல்லக்கூடிய தலைமையகம் இருக்கக்கூடிய இடத்துல 15 இடத்துல படுதோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. இந்த முறியடிப்பு என்பது வரக்கூடிய காலங்களிலும் கூட வேண்டும். நான் இதை பற்றி பேசும்போதே உங்களுக்குள்ளே நீங்கள் நினச்சிருக்கலாம், இந்த 15 இடத்துல இவங்க தோல்வி அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்கிறீங்களே, நாடாளுமன்றத்தில் இவங்க சும்மா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இவிஎம் மிஷினை வச்சு மீண்டும் இவர்கள் கையாடல் செய்வார்கள் நீங்கள் சொல்கிறது எனக்கு காதில் கேட்குது. அதற்கான முன்னெடுப்பை நம்ம எடுக்கணும் கண்டிப்பாக. இந்த இவிஎம் மிஷின் எந்தளவு பாதுகாப்பானது, இதை ஹேக் செய்ய முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக நம்ம ஒரு வீடியோ கண்டிப்பாக பண்ணலாம். என்னை பொறுத்தவரையும் இந்தியா போன்ற ஜனநாயக நாட்டில் நடக்கக்கூடிய தேர்தலில் இந்த இவிஎம் மிஷின் என்ற முறை வேண்டாம், நீக்கப்பட வேண்டும், ஓட்டுச்சீட்டு முறையை கொண்டு வர வேண்டும் என்பது தான் நம்மளுடைய கருத்து. காரணம், உலகத்தில் இருக்கிற பல நாடுகள் எல்லாமே இந்த இவிஎம் மிஷின் பயன்படுத்துறது கிடையாது, அதில் பல சட்ட சிக்கல் இருக்குது, குளறுபடிகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஓட்டுச்சீட்டு முறையை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்தியா போன்ற நாடுகளும் இதை தான் ஃபாலோ பண்ணணும், இதுதான் நம்பகத்தன்மை கொண்டதாகவும் காணப்படுது. ஆக இந்த ஓட்டுச்சீட்டு முறையை கொண்டு வர வேண்டும் என்ற பிரச்சாரத்தை நாம் தொடர்ந்து எடுக்க வேண்டும், நாம் வலியுறுத்தி கொண்டே இருக்க வேண்டும், இது தேசிய அளவில் ஒற்றை குரலாக ஒழிக்க வேண்டும். அப்போ தான் நம் இங்கே எல்லா ஃபேக்டரும் சரி பண்ணிட்டோம் வைங்களே. இந்த ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்துக்கு எதிராக ராகுல் காந்தியுடைய பாரத் சோடோ பயணம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது, அவருக்கு ஆதரவு கிடைச்சிட்டு இருக்குது. இப்போ அவருடைய கரங்களை நம்ம எந்த அளவு வலுப்படுத்துகிறோமோ அந்தளவு நமக்கு நிச்சயமாக ஆர்எஸ்எஸ் பாஜக வீழ்த்தப்படும், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. மூன்றாவது அணியின் ஒன்று இங்கே உருவாகி தலையெடுக்க முடியாது. அப்போ இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேளையில் இந்த பக்கம் இந்த இவிஎம் மிஷின் குறித்து இன்னும் ஆழமாக பேசப்பட வேண்டும், இந்த இவிஎம் மிஷின் முறையை நீக்கப்பட வேண்டும். ஆனால் பாஜக சார்புடைய ஊடகங்கள்லாம் இந்த இவிஎம் மிஷினை தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கும், இதுதான் சிறந்தது, உலகத்தில் எல்லா நாடுகளும் தோற்று போயிட்டாங்க இந்த இவிஎம் மிஷினில், ஆனால் இந்தியா கடந்த தேர்தல்களை வெற்றிகரமாக இவிஎம் மிஷினை வச்சு நடத்தி முடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜாலரை அடிப்பாங்க. ஆனால் நாம் அதை கேட்கக்கூடாது. நம் மக்களுக்கு எது சரியாகப்படுதோ அதை தான் நம்ம வாங்கணும். நம்மளுடைய பிரதிநிதிகள் தான் இந்த மோடி அமித்ஷா எல்லாமே ஆட்சியில் கொண்டிருக்காங்களே, இந்த மோடி அமித்ஷா எல்லாமே. ஆக நாம் தேர்வு செய்ய வேண்டும், இந்த இடத்தை நோக்கி நாம் தொடர்ந்து இந்த பிரச்சாரத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்று மீண்டும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி.